வணக்கம் அன்பு சொந்தங்களுக்கு, ஸ்ரீ காயத்ரி சர்வீஸ் சென்டர். நீங்கள் ஆல்ரெடி இப்போ ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, அதாவது ப்ரீத்தி எக்ஸல் ப்ளஸ், சரிங்களா? இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நண்பர் வந்து எஸ்எம்எஸ் ப்ராப்ளம் சொல்லி தான் அவங்க ஈசி மாற்றி பார்த்துருக்காரு. ஈசி மாற்றி பார்த்தோம், பட் ஒர்க் ஆகலை. சரி, நம்மளோட டவுட் கேட்டிருந்தார், சரி ஐசி மாற்றியும் ஒர்க் ஆகலைனா ஓகே, இது எஸ்எம்டி டைப் அப்படிங்கிறனா உங்களுக்கு ரெடி பண்ண சிரமமாக இருக்கும். வைஃபர் போர்டு தனியாகவே உங்களுக்கு 18 வோல்ட் 5 வோல்ட் போர்டு தனியாக மார்க்கெட்டில் அவைலபிள் தான். நீங்கள் அந்த போர்டு வாங்கிட்டு எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னேன். பட் நான் சொன்ன மாதிரி தான் அவரும் பண்ணியிருக்காரு. பட் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் ஒயர் கனெக்ஷனை மாற்றி அடிச்சிட்டாப்ல, அதனால் நமக்கு இதில் வந்து ரொம்ப ஒரு பிரச்சனைக்குள்ளானது என்ன அப்படின்னா, மைக்ரோ கண்ட்ரோல் ஐசி ஷார்ட்டு, சரிங்களா? இப்போ நம்ம இதில் இருக்கிற எஸ்எம்பிஎஸ் வந்து நம்ம ஒரிஜினாலிட்டியாக நம்ம ரெடி பண்ணுவோம், சரிங்களா? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் வேறு போர்டிலேருந்து நான் டிரைவர் டிரான்ஸ்ஃபார்மரும் ஐசியும் தனியாக நம்ம கலட்டி வச்சுருக்கோம். இப்போ ப்ரீத்தி எக்ஸல் ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்ன ஐசி வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன். அதாவது எக்ஸல் ப்ளஸ்ஸுக்கு வந்துச்சு அப்படின்னா ஐசி வெடிச்சிருச்சு, உங்களுக்கு ஐசி நம்பர் தெரியல அப்படின்னு நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். இந்த ஐசி நம்பர் உங்களுக்கு தெளிவாக தெரிகிற மாதிரி காமிக்கிறேன் பாருங்க. அதாவது ஏபி 8012H, சரிங்களா? அதாவது ஏபி 8012, அதாவது 8012H, இந்த நம்பர் தான் உங்களுக்கு ப்ரீத்தி எக்ஸல் ப்ளஸ்ஸுக்கு வந்து இந்த ஐசி தான் வரும். இப்போ இந்த நம்பரை நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டு வேறு நம்பர் எதுவும் போட்டுற வேண்டாம். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா, இந்த போர்டில் இருக்கக்கூடிய அவங்க கனெக்ட் பண்ண இந்த பழைய ஒயர் எல்லாமே நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். நீட்டாக லெட்டுக்கிட்ட எல்லாமே நம்ம கிளியர் பண்ணிவிட்டு போர்டை ஒரு ஒன்ஸ் போர்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் மைக்ரோ கண்ட்ரோல் ஐசியும் கலட்டணும். இப்போ நம்ம அந்த ஐசியும் கலட்டிக்கலாம், சரிங்களா? இப்போ மோஸ்ட்லி நீங்கள் ஒன்றா விக்கு வச்சு எடுங்க, இல்லைனா பேஸ்ட் அப்ளை பண்ணி எடுங்க. இப்போ நம்ம வந்து சால்டிங் விக்கு வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் விக்கு வச்சு எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு வரும். இல்லை நீங்கள் பம்ப் வச்சு எடுக்கிறதுனால பம்ப் வச்சு எடுத்துக்கலாம். பட் பம்ப் வச்சு எடுக்கிறதுனால என்ன ஒரு ப்ராப்ளம்னா, உங்களுக்கு ட்ராக் எல்லாமே கட் ஆயிடும். விக்கு வச்சு நீங்கள் எடுக்கிறதுலே ட்ராக் கட் ஆகும். நீங்கள் எடுக்கிற விதம் தான் இருக்குது. சால்டிங் கொஞ்சம் நல்லா ஹீட்டில் இருக்கணும், பேஸ்ட் அப்ளை பண்ணி தான் நீங்கள் எடுக்கணும். இப்போ நம்ம பக்காவாக கழட்டிக்கலாம். இப்போ மைக்ரோ கண்ட்ரோல் ஐசி நம்ம ஃபுல்லாக கழட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஐசி நம்ம கலட்டி எடுத்துக்கிட்டோம், சரிங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம பக்காவாக எல்லாமே இன்னொரு தடவை வந்து சால்டிங் விக்கு வச்சு நம்ம ட்ராக்கை வந்து நம்ம கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஏன்னா நம்ம அடுத்து ஐசி நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா, நமக்கு அந்த இடத்துல பழைய லெட்டெல்லாம் இருந்து கொஞ்சம் நம்ம கசகசன்னு இல்லாமல் கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது தின்னர் வாஷ் பண்ணிக்கலாம். வேலை செய்யும்போது தெளிவாக செய்யுங்க, கொஞ்சம் டைம் எடுத்தாலும் தப்பு இல்லை.
இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம தெளிவாக நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. சரிங்களா, இப்போ நம்ம இந்த டிரைவர் டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த இடத்துல இந்த ஹோல்ஸ் பக்கம் பக்கமாக இருக்கும், இது லாங்கில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் திருப்பி இந்த டைரெக்ஷனில் நம்ம டைரெக்ஷன் மாற்றி போட முடியாது. சரிங்களா, அதோடய டைரெக்ஷன்லேயே நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு இந்த ஐசியோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு யூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அதாவது ஃபஸ்ட்டு பின் எங்கே அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிளாக் கலரில் ஒரு டாட் வச்சுருக்காங்க, தெரியுதுங்களா, டயோடு பக்கத்துலேயே. அதான் ஃபஸ்ட்டு பின், அதுதான். இப்போ நீங்கள் இப்படி போ இந்த டைரக்ஷன் பார்த்த மாதிரி தான் நீங்கள் ஐசி போடணும். சரிங்களா, மாற்றி ஈற்றி போட்டுற வேண்டாம், இந்த டிரான்ஸ்ஃபார்மரும் போட்டுட்டோம். போட்டுட்டு நம்ம பேக்கில் வந்து என்ன பண்ணலாம், சால்டிங் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து கீழே விழுந்துடும், அடியில் ஒரு கை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் சால்டிங் பண்ணிக்கலாம். ஒரு லெக்கு சால்டிங் பண்ணுங்கள் போதும், அது கீழே விழுகாது. அடுத்தடுத்த லெக்கு நீங்கள் சால்டிங் பண்ணிக்கலாம். பக்கத்தில் எங்கேயும் ஷார்ட் ஆகாத மாதிரி பொறுமையாக அவசரப்படாமல் சால்டிங் பண்ணுங்கள். இந்த டிரைவர் டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக சால்டிங் பண்ணுங்கள், பக்கத்தில் எதுவும் ஷார்ட் ஆகாத மாதிரி. இப்போ நம்ம ஐசி சால்ட் பண்ணிக்கலாம். இந்த நாலு பின்னும் ஒரே இதாக ட்ராக் நம்ம சால்டர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதாவது அதுதான் 330 வோல்ட் நமக்கு ப்ளஸ்ஸு. இப்போ இந்த பக்கம் நாலு பின்னே நம்ம சால்டர் பண்ணிக்கலாம். பக்கத்தில் பக்கத்தில் ஷார்ட் ஆகாத மாதிரி நீட்டாக பக்காவாக பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் நீட்டாக இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல ரெகுலேட்டர் ஐசி நம்ம போட்டுக்கலாம். இந்த ரெகுலேட்டர் ஐசி இல்லை, கழட்டிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல நம்ம ரெகுலேட்டர் ஐசி போட்டு என்ன வோல்ட் வருதுங்கிறத நம்ம சீரீஸில் போட்டு இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம இந்த 5 வோல்ட்டு ரெகுலேட்டர் ஐசி நம்ம கழட்டிட்டோம். கழட்டிட்டு நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இதோட நம்பர் பார்த்திங்க அப்படின்னா தெளிவாக தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். 78L05. சரிங்களா, செவன் எயிட் ஜீரோ எல் ஜீரோ ஃபைவ்.
இப்போ இந்த இந்த டைப் ரெகுலேட்டர் ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வரக்கூடிய ரெகுலேட்டர் ஐசியில் வந்து ஃபஸ்ட்டு பின்னு இன்புட்டு தேர்டு பின்னு உங்களுக்கு அவுட் புட் வரும். பட் இந்த ரெகுலேட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்டு பின்னு தான் வந்து உங்களுக்கு இன்புட்டு, இந்த பக்கம் ஃபஸ்ட்டு பின் வந்து அவுட் புட்டு, சரிங்களா? இது சென்டர் வந்து எமிட்டர் கிரவுண்டு, இது இன்னு, இந்த பக்கம் அவுட், அதாவது ஆப்போசிட்டாக வரும். நம்ம பழைய ரெகுலேட்டர் ஐசி மாதிரி கிடையாது, இந்த ரெகுலேட்டர் ஐசி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆப்போசிட்டாக தான் வரும். இப்போ நம்ம இதையும் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த ரெகுலேட்டர் ஐசியும் சால்டர் பண்ணிட்டோம், எந்த ஒரு ஷார்ட் இல்லாமல் நீட்டாக. இப்போ நம்ம வந்து கலெக்ட் மைக்ரோகண்ட்ரோல் ஐசி வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். அதாவது இதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பின் வந்து இந்த பிளாக் கலரில் ஒரு டாட் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது ஃபஸ்ட்டு பின்னு. இந்த ஒரு இதில் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு பின், இதான் மார்க், சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க, இந்த யூ ஷேஃபில் வரும், இந்த யூ ஷேஃபில் வர்றது தான் உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு பின்னு. மேக்ஸிமம் இதை ஒரிஜினலாகவே நீங்கள் ரெடி பண்ண பாருங்கள், இல்லை முடியலையே அதுக்கு 5 வோல்ட் ரெகுலேட்டர், சரி 5 வோல்ட் வைஃபர் போர்டு தனியாகவே இருக்குது, அதை நான் எப்படி கனெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த மைக்ரோகண்ட்ரோல் ஐசி போட்டு நம்ம சால்டர் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் ஆப்போசிட் சால்டர் பண்ணிட்டீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு ஈஸியாக நீங்கள் எல்லா லெக்கும் நீங்கள் சால்டர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் சால்டரிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா மற்ற பக்கம் ஷார்ட் ஆனால் கூட பிரச்சனை இல்லை. இது கண்ட்ரோல் ஐசி ஷார்ட் ஆச்சுன்னா வேறு ஐசி கிடைக்காது, போர்டில் இருந்தால் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி போடணும். ஓகே, இப்போ நம்ம பக்கா சால்டரிங் பண்ணியாச்சு, இப்போ நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஐசியும் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டோம். பட் ஆனால் டிரைவர் டிரான்ஸ்ஃபார்மர் மேட்ச் ஆகலை. பட் அந்த மாதிரி மேட்ச் ஆகாத இடத்துல நீங்கள் வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணவே வேண்டாம். சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஐசியும் டிரான்ஸ்ஃபார்மர் கழட்டிடுங்க, சரிங்களா? கழட்டிட்டு எப்போவுமே இந்த வைஃபர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் அவைலபிள் தான், அதாவது ரொம்ப கேர்ஃபுல்லாக கனெக்ஷன் பண்ணணும். இதில் ஒன்றும் இல்லை, 18 வோல்ட் ஒன்று உங்களுக்கு, 12 வோல்ட் ஒன்று, சரிங்களா? இல்லை டேரெக்டாக நீங்கள் 5 வோல்ட்டே எடுத்துக்கலாம். இந்த கெப்பாசிட்டிலேருந்து வரக்கூடிய ப்ளஸ் மைனஸ் 330 வோல்ட், இந்த கெப்பாசிட்டிலேருந்து வரக்கூடிய 330 வோல்ட்டு இந்த கெப்பாசிட்டருக்கு நீங்கள் சால்டர் பண்ணணும். இப்போ அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ரெசிஸ்டரோட எண்டு, சரிங்களா? இது எண்டு, இது இப்போ ஸ்டார்டிங். இப்போ இங்கேருந்து சீரீஸாக போய் இந்த 330 வோல்ட்டோட டயோட் மூலிமா போய் இந்த கெப்பாசிட்டருக்கு வரும். இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம ப்ளஸ் வோல்ட் நம்ம சால்டரிங் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ மைனஸ் வோல்ட்டு இந்த கெப்பாசிட்டருடைய மேலே, இல்லை இந்த ட்ராக்குக்கு இங்கே பக்கத்தில் நீங்கள் அடிக்கும் போது இங்கே ஷார்ட் ஆயிரும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் சால்டர் பண்ணிக்கலாம். இதனடா இங்கே கொண்டு போய் பற்ற வைக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த ட்ராக் பார்த்தீங்கன்னா ஒரே ட்ராக் தான், அதனால தான் நான் இங்கே சால்டிங் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறது, ஏன்னா உங்களுக்கு ஷார்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு இந்த ஒயரை நீங்கள் கட் பண்ணிக்கலாம், ஏன்னா உங்கள் இண்டக்ஷனில் வந்து ஸ்பேஸ் எந்தளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த ப்ளஸ்ஸும் மைனஸை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த மெயின் ஃபில்டரில் வரக்கூடிய ப்ளஸ்ஸும் மைனஸை நான் வந்து அதில் சால்டர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்து எஸ்எம்பிஎஸ் ரெடி பண்ண முடியல, ரெடி பண்ண முடியல, மண்டை பிச்சுக்கிட்டு இருக்கணுங்கிறதே இல்லை. சரிங்களா, இந்த ஐசியில் இந்த நாலு பின் வருது பார்த்தீங்களா, அது ப்ளஸ்ஸு, அந்த நாலு லெக்கில் நீங்கள் சால்டிங் பண்ணிடுங்க. இந்த பக்கம் வந்து மைனஸ் மைனஸ் அடிச்சிருங்க. இந்த ஐசியோட ஃபோர் பின் ஒரே ட்ராக்காக வரும். இங்கே ப்ளஸ்ஸும் அதுக்கு ஆப்போசிட்டு இந்த கெப்பாசிட்டருடைய மைனஸ். இந்த இடத்துல ஒரு சால்டிங் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நமக்கு இந்த போர்டு ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ இந்த போர்டில் வரக்கூடிய 18 வோல்ட் 12 வோல்ட் நமக்கு கிடச்சிரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, காமன் கிரவுண்டை நான் வந்து சால்டிங் பண்ணிக்கிறேன். அதாவது என் மீட்டரை வந்து கிரவுண்டுக்காக சால்டர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த போர்டிலேருந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஜாக் மாதிரி கனெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பின்னு 18 வோல்ட்டும் நல்லா கவனிக்கணும். ஃபஸ்ட்டு பின்னு 18 வோல்ட்டும் செகண்டு தேர்டு பின்னு 5 வோல்ட்டு. சரிங்களா, இப்போ இந்த 5 வோல்ட்டை நான், இப்போ நீங்கள் இங்கே ரெகுலேட்டர் ஐசி போட்டீங்க பார்த்தீங்களா, 5 வோல்ட் ரெகுலேட்டர் ஐசி. இப்போ அந்த ரெகுலேட்டர் ஐசியோட இன்புட்டில் கொடுக்க வேண்டாம், அவுட்புட்டில் கொடுங்க. ஏன்னா அவுட்புட்டில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் டேரெக்டாக அந்த 5 வோல்ட்டு போகும். இன்புட்டில் கொடுத்தீங்க, இங்கே 5 கொடுத்தீங்க, ஸ்ட்ரைட்டாக அதே 5 வோல்ட்டு தான் இங்கேயும் வரும். நீங்கள் எப்படி வேணாலும் கொடுக்கலாம், தப்பு இல்லை. பட் என்ன, உங்களுக்கு இன்கேஸ் வந்து நீங்கள் வோல்ட் ரொம்ப லோவாக வரும், அதனால் இன்புட்டில் கொடுக்காமல் நீங்கள் டேரெக்டாகவே அவுட்புட்டில் கொடுத்துருங்க. இப்போ 5 வோல்ட்டு நான் சால்டிங் பண்ணிட்டேன். ரெண்டாவது இந்த ரெகுலேட்டரில் 5 அடிச்சுக்கோங்க. ரெண்டாவது 18 வோல்ட்டு நீங்கள் எங்கே கொடுக்கலாம் அப்படின்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீத்தி எக்ஸலு, ப்ரீத்தி ட்ரெண்டி ப்ளஸ்ஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயோடு போட்டிருப்போம். இந்த டயோடு பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நேராக எங்கே போகும்னா, இங்கேருந்து ஒரு 1 ஓம்ஸ் ரெசிஸ்டர் போட்டு இந்த உங்களுக்கு இந்த டிரான்சிஸ்டர் 80-80 டிரான்சிஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிரான்சிஸ்டரோட ஃபஸ்ட்டு செகண்ட் பின்னுக்கு உங்களுக்கு போகும். அதனால் இந்த 18 வோல்ட்டு நீங்கள் டைரெக்டாக நீங்கள் இந்த டயோட்லேயே சால்டரிங் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 வோல்ட் ஜீனோ டயோடு தான், டிரான்சிஸ்டர் கிடையாது. இப்போ இங்கே வந்து நான் இந்த இடத்துல நான் பார்த்து வச்சுக்கிறேன். ஆக்சுவலாக 3 லெக் இருக்குது, ஒருவேளை அது டிரான்சிஸ்டராக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், அது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஜீனர் டயோடு தான். இப்போ நான் ஆன் பண்ணி சீரியலில் போட்டு ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு நான் ஆன் பண்ணி காமிச்சிடறேன். இப்போ மைக்ரோ கண்ட்ரோல் ஐசி மாற்றிட்டு நமக்கு பக்காவாக பேனல் ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ பேனல் ஸ்டாண்ட் போய் ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ பேனல் ஸ்டாண்ட் போய் ரிலீஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு வாட்ஸு இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நமக்கு இங்கே என்ன வோல்ட் வருதுங்கிறத இப்போ நான் செக் பண்ணி காமிச்சிடறேன். இப்போ இந்த ஒயர் நான் சால்டர் பண்ண பார்த்தீங்களா, இப்போ நமக்கு இங்கே 19 வோல்ட் பக்காக வருது. இப்போ இந்த ஃபேனுக்கு ஃபேனோட ஜாக்லேயும் நமக்கு 19 வோல்ட் பக்காவாக வருது. ஓகே, 5 வோல்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 வோல்ட்டும் கரெக்டாக வருது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, காயிலை கனெக்ட் பண்ணிட்டு ஐஜிபிடி போட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து பக்காவாக லைன் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம சீரீஸில் ஆன் பண்ணி பார்த்துடலாம்.
இப்போ ஆன் பண்ணுறப்ப நமக்கு கரெக்டாக சீரிஸ் பல்ப் லோட் ஆகுது. ஆயிரத்தி அறநூறு நம்ம ஃபுல்லாக வச்சுருக்கோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பேரல் கொடுத்து இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தலாம் எப்படி ஹீட் ஆகுதுங்கிறது. இப்போ நம்ம பேரல் பண்ணியிருக்கோம், பேரல் பண்ணிட்டு நான் ஃபேன் கனெக்ஷன் கொடுத்துட்டோம், ஃபேன் கனெக்ஷன் பக்காவாக நமக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டோம். இப்போ நான் 1100 வச்சுருக்கேன். கேட் ஹோல்டு பார்த்திங்கன்னா நமக்கு 6.6 தான் வருது. இப்போ நமக்கு நல்லாவே ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ நமக்கு மைக்ரோ கண்ட்ரோல் ஐசி போட்டு பக்காவை நம்ம ஒரு வைஃபர் போர்டு போட்டு நம்ம நீட்டாக பக்காவை ரெடி பண்ணியிருக்கு. இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சிம்பிளாக ரெடி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் சிம்பிளாக வேலையை குறைக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. எஸ்எம்பிஸ் உங்களால் ரெடி பண்ண முடியலன்னா ஆல்டர்னேட்டிவ் எஸ்எம்பிஸ் நமக்கு கிடைக்குது. அதனால் வைஃபர் போர்டு வந்து நமக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான், ரேட்டு தான். நீங்கள் வாங்கி ரெடி பண்ணிக்கலாம். ஐஜிபிடியோட ஹீட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றும் பெருசாக ஹீட்டே இல்லை, பக்காவாக நார்மலாக இருக்குது நமக்கு. நமக்கு ஒரு 2 மினிட்ஸ் ரன் ஆகட்டும், எந்தளவுக்கு அடுப்பு ஒர்க் ஆகுதுங்கிறது நம்ம செக் பண்ணிடலாம். நல்லா கொதிக்கிறது நீங்கள் பார்க்கலாம். நம்ம 1100 வச்சுருக்கோம், 1600 லிமிட்டு, நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இவ்வளோதான் நண்பர்களே, அடுப்பு வந்து ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி நீங்களும் பழகுனா கண்டிப்பாக நம்ம வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதோ டவுட்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் நம்ம தரமான பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வைவாஸ்.